எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லவ் யுவர்செல்ஃப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பகாலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து செய்கிறது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதே தெரியாது. அப்படி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம கர்ப்பகாலத்தில் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கர்ப்பம் தரித்த முதல் நாள்லேருந்தே ரொம்ப கவனமாக இருப்பீங்கண்ணா. நீங்கள் செக்கப் போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபுட்ஸை எடுத்துக்கிறது இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப கவனமாக நமக்கும் ஒத்துக்கணும், நம்ம குழந்தைக்கும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைப்போடு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்வோம். அப்படி நம்ம சில விஷயங்களை வந்து தெரியாமல் செய்கிறது வந்து தவறுதலாக மாறிடுது. அப்படி நம்ம முதல்ல என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ இப்போ ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிர், அதனால அதுக்கும் சேர்த்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று வர்ற குழந்தைக்கும் சேர்த்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கே 2000 கலோரிக்கு நம்ம சாப்பிட்டா போதும். குழந்தை வயிற்றுல வளர்ற குழந்தை வந்து புட்டியாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து 300 கலோரியே போதும், அதுவே ரொம்ப அதிகம்தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய சாப்பிடணும் அப்போந்தான் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாலட் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 1 டேக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஜூஸ் நீங்கள் குடித்தா போதும். ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கணும். நான் நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன், திரும்பி நான் உங்களுக்கு ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்ணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அளவாக சாப்பிட்டு அளவாக உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சாலே போதும். நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அளவாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நார்மலாக உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி சளி ஏற்படும் போது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 5 நாளில் சரியாயிரும் அப்படின்னு விட்டுருவீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துப்பீங்க, நீங்கள் எப்போவும் எடுக்கிற டேப்லெட் எடுத்துப்பீங்க. பட் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப சிவியர் கோல்டோ இல்லை சிவியர் தலைவலியோ இல்லை அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களே ஏதாவது ஒரு மாத்திரையோ இல்லை வீட்டு வைத்தியமோ எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நிறைய நேரம் உங்களுக்கு வராமல் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனாலும் நீங்கள் குறைஞ்சது 8 மணி நேரமாவது கர்ப்ப காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க, நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கும் போது, நிறைய வேலை செஞ்சிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து தூக்கத்தோட அளவு வந்து கம்மியாயிரும். பட் நீங்கள் உங்கள் கர்ப்ப காலம் மட்டுமாவது கவனமாக ஒரு கண்டிப்பாக நீங்கள் 8 மணி நேரமாவது தூங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட கர்ப்ப காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தை கூட பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1st 3 மந்த்ஸ் வந்து குழந்தை வந்து வளர்ந்துட்டு தானே இருக்கும், அவங்களுக்கு நம்ம பேசுனா கேட்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அவங்க கரு உருவானதுலேருந்தே நீங்கள் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். குழந்தை உதச்ச பிறகு தான் பேசணும், குழந்தையோட அசைவு தெரிஞ்ச பிறகு தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. எப்போ உங்களுக்கு கரு உருவாச்சோ அப்போவுமே நீங்கள் வந்து குழந்தை கூட பேசிகிட்டே இருங்க. ஏன்னா 1st 3 மந்த்ஸ் நமக்கு வந்து நிறைய உடலில் மாற்றங்கள் ஏற்படும், நிறைய பேருக்கு வாந்தி ஏற்படும், எப்பவும் குமற்ற மாதிரியே இருக்கும், அதிகப்படியான தலைவலி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து குழந்தை கூட பேசுகிறதுக்கான டைம் வந்து கிடைக்காதுங்கிறது நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கனால நம்ம அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் வந்து நீங்கள் குழந்தை கூட நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு அந்த உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தைங்களுக்குள்ள உறவு வந்து ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கர்ப்பம் தரித்த முதல் நாள்லேருந்தே நீங்கள் உங்கள் குழந்தை கூட பேசிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் அதிகப்படியான ஸ்வீட் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டால் எல்லாருமே வாங்கி கொடுப்பாங்க கர்ப்பமாக இருக்கும் போது. பட் நீங்கள் ஸ்வீட்டோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் அதிகப்படியான ஸ்வீட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்வீட்ஸோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து எப்படி தூங்கணும் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே இடது பக்கமாக திரும்பி தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள்
இப்படி திரும்பி படுக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சு ஒரு நிமிஷம் உக்காந்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி படுக்கணும். உடனே நம்ம எப்பவுமே நார்மலாக இருக்க மாதிரி உடனே அப்படியே உருண்டு திரும்பி படுத்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் படுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது உங்களோட குழந்தைய வந்து நெஞ்சிக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா தொப்புள் கொடி வந்து கழுத்தை சுற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் 5 months வர லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் மாறி மாறி படுத்துக்கலாம். பட் 6 months அப்புறம் இடது பக்கமா படுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ரைட் ஹேண்ட் சைட் படுத்துக்கோங்க, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தில் நீங்கள் சிம்பிள் எக்ஸசைஸ் இல்லை சிம்பிளான யோகாசனம் தியானம் ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் கர்ப்ப காலத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 minutes இல்லை ஒரு 30 minutes நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை பக்கத்தில் கிரவுண்ட் இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் போகணும். நிறைய பெண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலை எல்லாமே செய்கிறோம் அதனால நமக்கு வந்து வேறு எந்த ஒரு எக்ஸசைஸும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் வீட்டு வேலை செஞ்சாலும் வாக்கிங் போகணும், கண்டிப்பாக ஒரு 10 minutes ஆச்சு நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது, மன அமைதி வந்து நல்லா இருக்கும். உங்களோட கர்ப்ப காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் வந்து ஹீல்ஸோ இல்லை வழுக்கிற மாதிரி உள்ள ஸ்லிப்பர்ஸோ இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் வீக்கம் கொடுக்கும். ஸோ அதனால் வயசானவங்களாம் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து உங்கள் கர்ப்ப காலத்தில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. கர்ப்ப காலத்தில் நீங்கள் போடுற ஆடைகள்லையும் கவனமாக இருக்கணும். ரொம்ப ஃபிட்டாவோ டைட்டாவோ போட்டிங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு வந்து வயிறு இறுக்கமாகும் போது குழந்தைங்களுக்கும் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி லெகின்ஸ் பேண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காட்டன் ஆடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக லூஸாக இருக்கிற ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், குழந்தையும் வந்து நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. உங்களோட கர்ப்ப காலத்தில் நான் முன்னாடி சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பேசிக்காக உள்ளது தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.